அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் ராதனவர்ஷினி. நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது ரதசப்தமி பற்றி கூற வந்துள்ளேன். சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரதசப்தமி ஆகும். இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது. தை மாதத்தில் வரும் சப்தமியையே ரதசப்தமி என்று அழைக்கிறார்கள். சப்தம் என்றால் 7 என பொருள். அமாவாசைக்கு பிறகான 7வது நாள் சப்தமி திதி ஆகும். உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்க மாதமான தை மாதம் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதியையே ரதசப்தமி என்று போற்றப்படுகிறது. அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் 7 குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன. இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும். அப்படி செய்ய இயலாதவர்கள் வீட்டில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் நின்றபடி நீராட்ட வேண்டும். 7 எருக்கும் இலைகள் மஞ்சள் பொடி கலந்த அச்சதையுடன் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் உள்பட அனைவரும் தங்கள் தலைக்கு மேலே வைத்து கொண்டு நீராடுவது நல்லது. இந்த 7 எருக்கும் இலைகளையும் கால்களில் 2, கைகளில் 2, தோள்பட்டைகளில் 2, தலையில் 1 என்று பிரித்து வைத்து நீராட வேண்டும். தலையில் வைக்கும் இலையில் பெண்கள் மஞ்சள் பொடி மற்றும் அச்சதையுடன் ஆண்கள் அச்சதை மட்டும் வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு வைத்து கொண்டு நீராடுவது செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கும். வாசலில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி, பருப்பு, வெல்லம் படைக்கலாம். மகாபாரத காவியத்தில் வரும் பிதாமகர் பீஷ்மரின் துன்பம் நீங்க வழிகாட்டிய பெருமை இதற்கு உண்டு. தான் விரும்பிய போது இறக்கும் வரத்தை பீஷ்மர் பெற்றிருந்தாலும் துரியோதனனின் பாவ செயலை தடுக்க முடியாமல் அமைதியாக இருந்த காரணத்தினால் வரமே சாபமாக மாறும் தன்மை பெற்றுவிட்டது. மகாபாரத போரில் வீழ்த்தப்பட்ட பீஷ்மர் அம்புபடுக்கையில் இருந்தார். நினைத்த நேரத்தில் உயிர்விடலாம் என்ற வரத்தினால் உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிர்விட வேண்டி காத்திருந்தார். உரிய காலம் வந்ததும் பீஷ்மரின் உயிர் பிரியவில்லை. அப்பொழுது அவரை பார்க்க வந்தார் வேதவியாசர். அவரிடம், நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தி கேட்டார் பீஷ்மர். அதற்கு வியாசர், பீஷ்மா, ஒருவர் தன் மனம், மொழி, மெய்யால் தீமை புரியாவிட்டாலும் பிறர் செய்யும் தீமைகள் தடுக்காமல் இருப்பதும் கூட பாவம்தான். அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்றார். பீஷ்மருக்கு அப்போதுதான் தன்னுடைய தவறு நினைவுக்கு வந்தது. சபையின் நடுவே துச்சாததன் பாஞ்சாலியின் துகிலை உரிந்து அவமதித்தான். அப்பொழுது பாஞ்சாலியின் நிலையை பார்த்து தான் ஒன்றும் செய்யாமல் அப்படியே இருந்ததே இந்த துன்பத்திற்கு காரணம் என்று உணர்ந்தார் பீஷ்மர். இதற்கு விமோசனம் இல்லையா என்று வியாசரிடம் பீஷ்மர் கேட்டார். உடனே வியாசர், எப்பொழுது உன் பாவத்தை உணர்ந்தாயோ அப்பொழுதே அது அகன்று விட்டாலும் அனைத்தையும் கண்டும் காணாமல் இருந்த கண்கள், செவி, வாய், தோல், கைகள், புத்தியுள்ள தலை ஆகியவை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றார். ரதசப்தமி அன்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதே போல இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களுக்கும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள். நன்றி.